Do you play cricket? Yeah. So you're batting or you're a bowler or batsman? I'm an all-rounder. But mediocre at all. So well, you match arrange pannirukkaangala varingla chumma dana vaai otti. Vanakkam makale, this is Kishan Das and welcome to another episode of Menu Please right here in Chennai, the best food city in India. Na apdi danda solluven. Yeah, episode, yeah, rules. Anyway, I'm super psyched because நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணாத நிறைய டிஷ்ஷஸை இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் தனியாக இல்லை, ஏன்னா தனியாக டேஸ்ட் பண்ண நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டாலும் ஐம் கோன் பி டேஸ்டிங் அ தமிழ் வீகன் மீல் வித் சம்மன் ஹூஸ் ஒர்க் ஐ ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட் டு. நீங்கள் அவங்க கணா வட சென்னை காக்கா முட்டை மாதிரி படத்தில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ இந்த நியூ ஃபிலிம் பூமிகா விச் சூப்பர் ஸ்கேரி பை த வே நவு ஸ்ட்ரீமிங் ஆன் நெட்ஃபிளிக்ஸ். Please join me in welcoming Aishwarya Rajesh. Hi. Hey. Hi. கை தட்டுங்க, எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணுங்க கொஞ்சம். இல்ல வேண்டாம் வேண்டாம். Thank you so much for agreeing to be a part of the show. இது வந்து I am very excited because ரொம்ப நாளுக்கு அப்புறம் வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து சாப்பிட்டு இருக்கேன். I think ஆமா, actually கோவிட்னால வெல்ல போய் சாப்பிடுறது நிறைய மிஸ் பண்ண நான். வெரைட்டி வரும் நினைக்கிறேன் கொஞ்ச நேரத்துல because I think where a southern spice which is one of my favorite restaurants as well and நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க சேஃப்டி அத பத்தலாம் கேட்டாங்கனா I think we definitely have to say that எல்லாரும் we are all vaccinated, we are all taken test. Minimum of 2 masks per head follow பண்ணிட்டுருக்கலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் டெஃபினெட்லி ஃபாலோவும். பட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ டெஃபினெட்லி ஹேவ் ஒன் திங் டு டெல் யூ. எனக்கு வந்து பேசிக்காவே ஹாரர் ஃபிலிம்ஸ்னால் கொஞ்சம் பயம், நான் வந்து கொஞ்சம் பயம் தான் பார்ப்பேன். நான் வந்து பூமிகா பார்த்தேன், ஜஸ்ட் ஒரு 2 days எனக்கு தூக்கம் வரல. ஸோ தேங்க்யூ. பட் ஹவு ஹவர் யூ டியூ லைக் ஹாரர் ஃபிலிம்ஸ், லைக் வாட்சிங் ஹாரர் ஃபிலிம்ஸ்? ஐ லவ் ஹாரர் ஃபிலிம்ஸ், எனக்கு செம்மையாக பிடிக்கும். யூ ரிமெம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம் எக்ஸ்பீரியன்ஸ், லைக் சின்ன வயசில் என்ன பார்த்தீங்க? ஈவில் டெட். Ah, okay. Evil Dead. That's your first horror film experience. That's what I remember. Right. I don't know, but Evil Dead na it used to be like பயங்கரமான ஹாரரா இருக்கும். அது இப்ப பாக்கும்போது சிரிப்பா வரும். அதான் கரெக்ட். இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு நான் நோட்டீஸ் பண்ணதுல ஐ ஃபீல் லைக் தேர் ஆர் 2 கைண்ட்ஸ் ஆஃப் ஹாரர் ஃபிலிம் லவர்ஸ். ஃபர்ஸ்ட் கைண்ட் இஸ் ஒரு படம் பார்ப்பாங்க, தே லைக் தி ஃபிலிம், தே வில் கெட் ஸ்கேர்ட் பட் தே வில் அப்ரிஷியேட் இட். தி செகண்ட் டைப் இஸ் இந்த இதெல்லாம் என்ன படம், ஹவ் யூ சீன் ஷைனிங், ஸ்டான்லி கியூப்ரிக், அந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 இது சொல்வாங்க. விச் கைண்ட் ஆஃப் horror film lover are you? I'm a person who is very very scared also. That's what we want. So basically na sir sonna have it on camera, we have it on camera, solunga ellathu kakkiringa oru onnu onna. I don't know if people believe also, na thaniyave thoonga maten inni varaikkum, inni varaikkum ennumo bayam thaniya thoongna திடீர்னு மேல இருந்து யாராவது வருவாங்களா, இல்ல பெட்ஷீட் இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இட்ஸ் ஆல் திங் இமேஜினேஷன் தான், சும்மா ஹாலுசினேஷன் தான். But slowly I'm getting used to it. நான் மோசம்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க என்ன விட மோசமா இருக்கீங்க. So I think it's time to serve. But அதுக்கு முன்னாடி I just wanted to mention one thing. இங்க வந்து the chefs at Southern Spice have created a very special vegan meal for us. சாப்பிட்றதுக்கு முன்னாடி for all of you who don't know about veganism, I just wanted to give you a small introduction. So veganism வந்து நிறைய பேர் they think ஒரு ஃபுட் சார்ந்த விஷயம் நினைக்கிறாங்க. But veganism is more of a lifestyle. So ஒருத்தவங்க வீகனா இருந்தாங்கன்னா அவங்க வந்து லெதர் பயன்படுத்த மாட்டாங்க, சில்க் விஷயங்க பயன்படுத்த மாட்டாங்க. சாப்பாடுன்னு வந்துட்டா you know like milk, eggs, dairy, animal fat edhuvume saapida maatanga. And I think nariya per everyone's taking to veganism today, which is a great thing. Change ingrathu konjam slow ah da nadakkum. And in the video paatha ungalku idha pathi light ah or interesting ana or idea vandhadna aduve or change dhaan appdinu or punch style agoda mudichu Aishwarya romba nerama wait pannitte irukanga. Saapidralam, neenga ready ah? Na ready. Neenga romba nerama ready ah da irukanga. We'll start off. Cheers. Oh, thank you. Cheers. For all of you who have been watching this show, I've already said 3 cheers. I've already said cheers. I've already said cheers. I've already said cheers. You're the first. Actually, nice. Isn't it? Super. It's very nice. I think you work with a wide range of directors. Learning. Like Mani sir, Paranjit sir, Vetriman sir. Now you work with someone like an interesting talent like Rathidhan sir. So how has it been to work with them? Is there something special that you learned from these experiences? For me, my entire movie journey has been like learning. நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். The first teacher for me is my Kakamoto director Manikantha. Yeah. How to actually crack a scene, actually how to do it, கொஞ்சம் intense performance எப்படி பண்றது அப்படின்றது எனக்கு மணிகண்டன் சொல்லி கொடுத்தார் காக்காமுட்டர். சூப்பர். When I work with Vetrimaran sir in Vadachennai, he keeps their actors in a comfort zone. அவருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க உங்க ஸ்டைல்ல நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு டைரக்டர் வெற்றி சார். இட் ஹேட் சோ மெனி திங்ஸ் லைக் த பாடி லாங்குவேஜ் இப்படி பண்றது, ஏ என்னடா அப்படி பண்றது. ரைட். சோ ஓபனிங் டயலாக்ல தியேட்டரே காலி, தியேட்டரே அவுட் ஓபனிங் டயலாக்ல. So then it comes to Maniratnam sir, chekkacha vandavanam la Maniratnam sir la padathla vande I was a ila tamil, right?
அப்போ அந்த லாங்குவேஜ்க்காக ஒரு ப்ரெப் இருந்தது. ஸோ ஹி சாட் வித் மீ லிட்டரலி. இந்த மாதிரி ஒரு டேபிள்ல மணி சார் இங்க உட்காந்துருந்தாரு, நான் இங்க உட்காந்துருந்தேன், ஏடிஸ்ல உட்காந்து ஹி செட் ஹி சா ஹவ் ஐ வாஸ் டாக்கிங் தி லைன்ஸ், ஹி கரெக்டட் மீ, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ தட் லொகேஷன்ல போகும்போது அது பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்றது தான். ஐ லவ் வாட்சிங் மணி சார்ஸ் ஃபிலிம் அண்ட் இட் வாஸ் லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ ஃபார் மீ டு ஒர்க் வித் மணி சார். அப்புறம் அதே மாதிரி காப்பே ரணசிங்கம், வெரி இன்டென்ஸ் ரோல் இல்ல இதெல்லாம். So Arun Raja Kanna panumbodhu I learned lot of things from Arun Raja. Once you I'm there in the project for like say about or 50 naal irukumbodhu and 50 naal mudichittu I'm still being the associated with that character, right? You know, it's so deep inside me and the madhi. So okay. Yeah, so namma vandu cinema konja back seat ku push panni namma adutha dish welcome panni namma vandu saapadu ku shift aidalam. So this is the keeravada. Okay, and this is avar solumbodhu na cake la neenga kettingla, is it a mada? Oh, idu adaya. This is ada. This is what I hope unga ellarkum neenga ellam saapringala namak mattum dhaan. It's only no, for I us. Think we should ask them to give them also to taste. She's not just an actress guys, she's also very sweet at heart. Kishan எனக்கு ஹைதராபாத் மீல்ஸ், இந்த ஆந்திரா மீல்ஸ் ஒண்ணு இருக்கு தெரியுமா, அதை அடிச்சுக்கவே முடியாது. அப்புறம் அதே மாதிரி கேரளா போனீங்கன்னா அந்த புட்டு, இடியாப்பம், ஆப்பம், கடலைக்கறி. அதே நீங்க பாம்பே போனீங்கன்னா they'll give you charts, சோம்பாப்பிடி ஆர் பேல்பூரி, சமோசா, சென்னா, சாண்ட்விச்சஸ், they have like அது எல்லாமே புஃபேவா இருக்கும். So every place has different variety of production food, ellame different different ah irukum. So how can I tell which is best? Analu neenga or safe game velaadi irkinga adu vande ellarume, but idu or alagana safe game na solli aganum. Illa, I have explained in detail. Correct. What kind of you have justified it adanal. But enakku pidicha best food na enga amma samikkara. Sentimental answer. Round 3. This is wait, this is carrot poriyal palak. அதை விட முக்கியமான விஷயம் என்ன, ஐஸ்வர்யா had got two wrong guesses. I did a wrong thing Kishan, பாயசத்துல இடியாப்பம் போட்டேன், பட் பரவாயில்ல டிஃபரெண்டா ட்ரை பண்றேன். That's a mistake I did, but still I think it will be like a good dessert. அவர் குருமான் சொல்லிட்டு போறாரு அதுக்குள்ள. Actually no, you try. I'm not buying this. Kishan please try. This பாயசம் trust me it's so good. Sir இந்த புது டிஷ் நீங்க உங்க ரெஸ்டாரன்ட்ல லான்ச் பண்ணுங்க, இடியாப்பம் வித் பாயசம். And this put down Aishwarya Rajesh invention. Okay? It's actually nice. Thank you for your compliment. We'll do it. Thank you. If okay. someone who's new to Chennai comes to you and asks okay. you, please suggest the best place for breakfast, lunch and dinner in Chennai. And you were to suggest one place for each. What would you suggest? And what would be that special dish that they should have? I think for breakfast, they should have pongal vada. Where is there? Idli. Pongal vada, dosa, idli, uthapam. And the pongal vada sambar saapuradhu kuda enna pannona? பொங்கல் வச்சுட்டு நடுவுல குழி போட்டுறணும். ஓகே, குழி மீன்ஸ் ஹோல். நம்ம சொல்லிடுவோம் பானிடே ஆடியன்ஸ். அதுல ஃபுல்லா சாம்பார் போட்டுறணும். போட்டுட்டு சைடுல தேங்காய் சட்னி வச்சுக்கணும். அது சொல்லும்போதே வாய் ஊறும். கரெக்ட். நல்லா mix பண்ணிட்டு நல்லா கொலகொலாக்கிட்டு அதுக்கு அப்புறம் அந்த வடை இருக்கும் சைடுல. சோ நான் இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன் சரி. அந்த வடைய பிச்சி அந்த பொங்கல்ல சாம்பாரோட சேர்த்து அந்த வடையில கொஞ்சம் வெச்சு அந்த தேங்காய் சட்னி தொட்டு அப்படி இருக்கும். இது நமக்கு வி புட் அ செப்பரேட் வீடியோ ஹவு டு ஈட் சவுத் இந்தியன் ஃபுட் ஃபீட் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு போட்டுலாம். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் டன். எனி ஸ்பெஷல் பிளேஸ்? ஐ பேசிக்கலி லைக் சங்கீதா. சங்கீதா, சங்கீதா பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் லஞ்ச்? லஞ்ச் இஃப் தே ஷுட் டெஃபினெட்லி ட்ரை லைக் எனி திங், லைக் இட் கேன் பி பொன்னுசாமி ஆர் இட் கேன் பி எனி காரைக்குடி ரெஸ்டாரண்ட். காலையில் சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் வந்து மீல்ஸ், டின்னர். டின்னர் ஐ சஜஸ்ட் தே ஷுட் ட்ரை சம் ரோட்டு கடை. And we also have the Chinese dung dung fried rice. Dung dung? It's called dung dung fried rice. Is it on the Marina Pagatlaya? எல்லா இடத்துலயும் ரோட்டு கடையில இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது டங் 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 கரண்டியில அடிப்பாங்களே எல்லாத்துக்குமே அப்படிதான். இப்போ இது வந்து அடை அந்த மாதிரிலாம் இருக்குமா இல்ல ஆப்பமா இது சரி அடை இல்ல
No. That's a special Dung Dung fried rice. Super. Are you enjoying the meal so far? Yeah, yeah. It's good. I also wanted to ask you, like, you mentioned that this is a genre that we haven't seen too much as well, right? So, without spoiling it for the people who haven't seen it, what do you think they can expect from this film? Because it's a completely new genre, it's a horror, there's also that aspect of nature. So, what can they expect from the film? I think after this film, everybody will give importance to the nature. Right. I think nature plays a major role in our life, which sometimes we don't realize. Right? Yeah, we take it for granted. We take it for granted. Nammala vandu nature edhaadu pali vaangnu nanchina adu vera level la irukum. Yeah. For example, tsunami. Were we able to stop it? எதா இருக்கட்டும் ஒரு புயலா இருக்கட்டும் வி ஹாவ் டு கிவ் ரெஸ்பெக்ட் டு ஆர் நேச்சர் அப்படின்றது ஒன்று நம்ம புரிதலோட வருவோம் இந்த படம் பார்க்கும்போது. Right, I think very few films made on these lines also, like in Indian cinema. Do you play cricket? Yeah. So you're batting or you're a bowler or batsman? I'm an all-rounder, but mediocre at all. So வெல்ல ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்களா வரீங்களா? சும்மா தான வாய் ஓட்டி. சத்தியமாங்க நான் வந்து ஸ்பின்னர் நான் வந்து ஏரியால மெண்டிஸ் அப்படினு கால் பண்ணாங்க. நான் அந்த மாதிரி தான் நான் என்னது என்னது அப்படினா மெண்டிஸ் அந்த ஸ்பின்னர் உங்களுக்கு தெரியும். Yeah, so நான் அப்படி ஸ்பின் பண்றதனால என்ன வந்து மெண்டிஸ் அப்படினு பண்ணி காமிங்க. சும்மா ஆக்சன்ல இல்ல, நான் வந்து ஃபிங்கர் ஸ்பின்னர். நான் வந்து சட்டிங் அந்த ஃபிங்கர்ல காமி இதுக்கு நடுல வச்சு நான் அது வந்து இந்த கல்லி கிரிக்கெட்ல ஃபிங்கர் ஸ்பின்னு சொல்வாங்க. ஏதோ வளர்ற எங்க எப்ப மேட்ச் ரமேஷ் திலக் அங்கே ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் சாப்பாடே கிடையாது. வெளில இருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தால் கொடுப்பாங்க. டெய்லி அந்த அந்த பாட்டி கடையில் உட்காந்து அந்த தோசை வடக்கறி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் லைஃப் இல்லையா. ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ பீஸாவில் குழந்தைகளுக்கு நடந்துருக்கல, பீஸாவே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை. பட் திஸ் இஸ் வாட் இஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் வென் ஐ வாஸ் I also wanted to ask you, over an interview with Vijay Sethupathi told you that when you act in different languages, it's very difficult because it's very difficult for you to understand the mood of that, you know, the mood and the mindset of the people from these particular states. But you've acted in like 4 languages. So did you ever find it a little difficult to kind of understand how these people function, their mindsets are? I feel as an actor, it's very difficult to act without knowing the language. So my toughest was Malayalam and Hindi because I don't know both the languages. Hindi padathula vande and paratha potu and paratha kaitti adha enoda first shot padathula. Hey kya paratha 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 ke piche dikhte nahi hai kya roz kyu gur gur dekhta hai ab that dialogue. Okay, then Ashim will say action, so I'll walk, so I'll remove the paratha. Sir, sorry sir, one more. I forget the line. Right. மலையாளம் ஒரு சீன் வந்து துல்கர் சல்மான் இஸ் த ஹீரோ இந்த ஹீரோ தேர்ஸ் அ ஷார்ட் வேர் ஐ செட் பஸ்ல வந்து நான் இங்க உட்காந்துருப்பேன் என் பின்னாடி துல்கர் சல்மான் உட்காந்துருப்பாரு. சோ த கேமரா இஸ் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, மை லிப் மை லைன்ஸ் ஹேவ் டு பி கரெக்ட். சுத்தமா வரல, மறந்து மறந்து போகுது, லைன் நிக்கல. மலையாளத்துல ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் இருக்கு எனக்கு, குறைச்ச காசுண்டி அத்தியாவசியம் உண்டாயிரணும், பச்சை சோதிக்க மாத்திரம் அடுப்பு முள்ள ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்ட்டு. இது ரொம்ப முக்கியமான டைலாக் வாழ்க்கையில, கொஞ்சம் காசு அவசியமா தேவைப்படுது கேட்கறதுக்கு தான் யாரு. ஸோ இந்த டைலாக் ஞாபகம் வச்சிருக்கேன். அதனால எனக்கு இப்போ ஏதாவது தெரியாத லாங்குவேஜில் படம் வந்தாலே எல்வி லைக் ஐயோ பண்ணணுமா எனக்கு வராது அப்படின்ற ஒரு சின்ன பயம் இருக்கும். சூப்பர். ஸோ ஐ திங்க் அதோட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் வாட்சிங், why do you already spoke about nature, the connection avanga vandu, why this film is definitely going to create an impact in the way that we look at nature and how we, our lifestyles are. But adha thavara there's any reason why people should watch Bhoomika on Netflix, please do let everyone know. I think Bhoomika is a different horror film. I won't say horror, but it's a thriller horror ecological film. It will definitely give you a different experience altogether, and I think you can watch it with your family. It's not that you can't watch it, but if you're too scared,
like Kishan, then I think you should just avoid it. I'm sorry, who sleeps alone at night? I don't, it's not me. I don't know. Of the two people, I don't know who sleeps alone. That matters. Yaar bayapadra, that matters. So please watch Bhoomika on Netflix. I'm sure you'll all love the film. Done. Okay, thank you so much guys for watching this video. If you like this video, please do like, share and subscribe to the Netflix India YouTube channel. And don't forget to catch Bhoomika on Netflix on August 23rd. And please do also check out Dum Dum Biriya. Dum Dum Fried Rice. Marina Beach, Chennai. Marina Beach, enga road la nariya all shops are Dum Dum. I'll take you, Kishan. Sorry, I'm going guys. Bye.